வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி. சைட் டிஷ் பூண்டு சட்னி. இது எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்றத பார்த்துருவோம். முதல்ல பூண்டு ஒரு கப்பு. இந்த மாதிரி நல்லா ஒரு பூ தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி பூண்டு ஒரு கப்பு எடுத்துக்கணும். மிளகா ஒரு 10 மிளகா, ஒரு பெரிய தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். உப்பு இது அரைச்சி அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் போட்டு தாளிக்க போகிறோம். ரவை ஒரு கப்பு, ஒரு கப்பு தயிர், 3/4 கப்பு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா எல்லாம் இந்த மாதிரி இந்த மிக்சரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயத்தூள், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, கடுகு, மிளகு வந்து முழுசாக ஒரு 10 எடுத்துருக்குறேன். இந்த ரவா இட்லியில் போடும்போது நடுவில் போடும்போது நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூனு, எண்ணெய் 1-2 டேபிள் ஸ்பூனு தான். இதுக்கு ரவா இட்லிக்கு ரொம்ப வதக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் தேவைப்படும். இப்போ நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிளகா இருக்குது, இந்த மிளகா போடுறேன். ஃபஸ்ட்டு மிளகா தக்காளியை நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி மிளகா தக்காளியை நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். பூண்டு கடைசியில் போடுறோம், 2வது ட்ரிப்பு. இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பூண்டு போடுறோம். இது 2 தக்காளியும் பச்சை மிளகா, இதுவும் காஞ்சி மிளகா அரைச்சதுக்கப்புறம் தான் பூண்டு போடணும். கடாய் காஞ்சிருக்கு. இப்போ இந்த இதுக்கு சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் 5 டேபிள் ஸ்பூன் போடுங்க மிளகா. நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்சிருக்கு, கருவேப்பிலை போடணும், நம்ம அரைச்சி வச்ச இதெல்லாம் அதில் போடணும். இது 3-4 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அது வெளியில் வைக்க வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க, தோசைக்கு எல்லாத்துக்குமே. இது ரவா இட்லிக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனு, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுவோம். மிளகு, கடலைப்பருப்பு, ஸ்டவ் சின்னது பண்ணிடுங்க, அப்போ தான் இந்த பருப்பெல்லாம் வெந்துடும். ஜீரகம், பெருங்காயம், இதில் கொத்தமல்லி போடுறதுனால கருவேப்பிலை வேண்டாம். ஏன்னா இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன பசங்களாம் எடுத்து எடுத்து வச்சுருவாங்க, இதுன்னா அப்படியே புட்டு சாப்பிடுவாங்க. அதனால தான் கொத்தமல்லி அதிகமாக போயிருக்கோம். நல்லா சேர்ந்து வந்துருக்கு. ரவை போடணும். ரவை ரொம்ப நேரம் வளர்க்குறாங்க. ஒரு 2 கலர் கலரிட்டு கொஞ்சம் ஆற வச்சு
தயிரில் மிக்ஸ் பண்ணணும். இது கூடயே நம்ம உப்பு சேர்த்துருவோம். ஸ்டவ் அணைச்சிருவோம். அப்புறம் இந்த கொத்தமல்லி இதுவை தழையை போடுறோம். கொத்தமல்லி தழையை போட்டிருக்கோம். இப்போ எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம இதில் கலந்துடுவோம். நான் தயிர் தண்ணி எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். அரை கிளாஸ் தண்ணி போட்டு கலந்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் ஊறணும். இது தயிர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகணுன்னு அதுக்கப்புறம் இட்லி போடும். இப்போ நல்லா ஊறியிருக்கு. நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுருக்கோம். இது போடணும். இது ரொம்ப மாவு மாதிரி வராது. கொஞ்சம் ரவை இல்லையா, கொஞ்சம் உதிரி மாதிரி தான் இருக்கும். அதனால் தயிரோடு சேர்ந்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக நல்லா வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் அணைச்சிருவோம். இப்போ நம்ம பவுலில் ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு பவுலில் போட்டுக்கலாம். ரவா இட்லி அதை பாருங்கள் எப்படி இருக்குது, ரெடி ஆகிடுச்சி. அது கூட பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். எல்லோரும் செய்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.